ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்குறாப்புல நீங்கள்லாம் நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டிங்களா உங்கள்கிட்ட எல்லாம் வந்தால் இப்படி தான் பலன் சொல்லுவீங்களா அப்படின்னு என்னடா சம்மந்தம் இல்லாமல் அந்த பையன் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் இல்லை ஜோசியக்காரங்களே இப்படி தான் இருப்பீங்களா நான் இன்னொரு கேள்விக்காக என்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கறதுக்காக ஒரு ஜோசியர்கிட்ட போயிருந்தேன் அவர் திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்காது உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாரு எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சுங்க எதுக்கு நான் அம்மா கேட்குறது ஒன்று அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது ஏன் இப்படி நம்ம கேட்குறதுக்கு உண்டான பலன்களை நீங்கள் சொல்லவே மாட்டீங்களா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் கேட்கும்போது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சொல்கிறீங்க இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சங்கடப்பட்டார் அப்போது நீங்கள் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தை கொடுங்க நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள பலன்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஜாதகத்தை வாங்கி போட்டிருக்கோம் இந்த ஜாதகத்தில் உள்ள பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அவருடைய ஜாதகத்தில் பிறப்பு லகனம் அப்படிங்கிறது மேஷ லகனம் மேஷ லகனம் இவருடைய ஜாதகத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அம்மாவை ஏன் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா மேஷ லகனம் நம்ம நாலாவது வீட்டின் அதிபதி செவ்வாய் சந்திரனுடைய செவ்வாயோடைய வீட்டில் சந்திரன் இருக்கார் இங்கே எல்லாமே நம்ம சொல்லுவாங்க சந்திரன் நீச்சம் ஆயிட்டாரு அங்கே அட்டமாதிபதியோடு சேர்ந்துட்டாரு அதனால் அங்கே அம்மாவுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம அச்சய லக்கணம் அப்படிங்கிற வளரக்கூடிய லக்கணத்துல நம்ம பலன்களை எடுத்து சொல்றோம் அப்படிங்கிறத அந்த பையனுக்கு விளக்கி உங்களுடைய இன்னைக்கு உள்ள வயது இருபத்தஞ்சு வயதுக்குரிய லக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேஷ லக்கணத்துல இருந்து நகர்ந்து உங்களுடைய லக்கணம் கடக லக்னமாக இப்ப போய்கிட்டு இருக்கு கடக லக்கணத்திற்கு நாலாவது வீட்டின் அதிபதி சுக்கரன் அஞ்சாவது வீட்டில் நல்ல தான் இருக்காங்க லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் தான் இருக்குது அதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது அம்மா நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிற பதிலை சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு முகத்தில் ஒரு சந்தோஷமே வந்தது ஒரு சிரிப்பே வந்தது நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஏன்னா ஜாதகர் எதை நோக்கி வர்றாரோ அதற்குள்ள பதில் பலன்களை நம்ம எடுத்தாலே அவங்களுக்குள்ள பதில்களை நம்ம சரியாக சொல்லிட முடியும் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தரை பயமுறுத்துறதுனாலையோ அவங்கள பயப்படுத்தி நம்ம ஒரு விஷயங்களை செயல்படுத்துறதுனாலையோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றுமே கிடையாது அதனால அக்ஷயலகன பத்திரதி ஜோதிட முறையில் உங்கள் கேள்விகளுக்கு என்ன பதில் தேவையோ அதை சரியான முறையில் கேட்டிங்கனாவே உங்களுக்குள்ள பதில்கள் வந்துடும் அதனால் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஜாதகரனுடைய நிலை இப்ப தற்சமயம் நல்லாவே இருக்கு மேலும் அவருடைய இப்ப புனர்பூச நட்சத்திரம் இப்பதான் கடகராசி அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு கடக லக்னம் அச்சை லக்னம் ஆரம்பிச்சிருக்கு அவருடைய ஜாதகத்தில் நட்சத்திர அதிபதியான குரு பகவான் நேர் ஏழாவது பார்வையாகவே லக்னத்தை பார்த்துர்றாரு இந்த நேரம் அவருக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைச்சி அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ஜாதகத்தில் காமிச்சது அதே சமயம் அவருக்கு அடுத்து வரக்கூடிய புனர் பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளவருடைய காலகட்டங்களும் சனி பகவான் பாக்யத்தில் தான் இருக்காரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அவரை தேடி வருது கொஞ்சம் அவர் வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும் பிரம்மாண்டமாக பேசும் அதனால் அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்கிறோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்